குட்டீஸ், போன வாரம் நம்ம என்ன படித்தோம்? ஜெயிலிருந்து யோசேப்பை பற்றி படித்தோம் இல்லையா? எப்படி ஜெயிலுக்கு போனார் நம்ம ஒரு வாட்டி திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? யோசேப்புக்கு நிறைய பிரதர்ஸ் இருந்தாங்க. பிரதர்ஸ்க்கு யோசேப்பை பிடிக்கல, அதனால் யோசேப்பை குழியில் போட்டாங்க. போத்திபார் கிட்ட விற்று போட்டாங்க. போத்திபார் என்ன பண்ணிட்டு அவனை எகிப்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு விசாரணைக்காரனாக வச்சுருந்தாங்க. அந்த வேளையில் என்ன பண்ணாங்க, போத்திபாரோட மனைவி தப்பாக சொன்னதுனால விசாரிக்காமலேயே ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி யோசேப் என்ன பண்ணார், ஜெயிலில் இருந்தார். ஆனாலும் கடவுள் யோசேப்பு கூட இருந்தார் அப்படின்னு தானே நம்ம படித்தோம். கடவுள் யோசேப்பு கூட இருந்ததுனால யோசேப் என்ன பண்ணார், இப்போ ஒரு பெரிய அதிகாரியாக எகிப்தில் இருக்கார். அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு யோசேப்பும் சகோதரர்களும். சரி, மனப்பாட வசனம் படிக்கலாமா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சரி, நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் சரியா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. யோசேப்பு கூட இருந்தது யார், கடவுள். அதனால் எல்லா கஷ்டத்துலேயும் யோசேப்பு வெற்றி பெற்றுட்டே இருந்தான். இப்போது என்னவா இருக்காருன்னு சொன்னேன், எகிப்து நாட்டிலேயே ஒரு பெரிய அதிகாரியாக இருக்காருன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சாலும் யோசேப்பு கிட்டே போனால் என்ன ஆகும், நடந்துடும். அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பில் இப்போ யோசேப்பு இருக்கார். அப்போ திடீர்னு என்ன ஆயிருந்து, எகிப்து நாட்டிலையும் இஸ்ரவேல் நாட்டிலையும் கொடிய பஞ்சம் வருது. எகிப்தில் யார் இருக்கா, யோசேப்பு இருக்காங்க. இஸ்ரவேலில் யார் இருக்கா, யோசேப்போட அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க, பிரதர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அப்போ ரெண்டு இடத்துலையும் ரொம்ப கொடிய பஞ்சம் வருது. பஞ்சம்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி வீட்டில் குடிக்கிறதுக்காக நம்ம கிணறுல தண்ணி எடுத்து குடிக்கிறோம். சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறோம், அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் பஞ்சம் வந்துருச்சுன்னா அரிசி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, அது மாதிரி சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி வேலையில் நம்ம என்ன பண்ணுவோம், சரி எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம தேடிட்டே இருப்போம்ல. அந்த டைமில் யோசேப்போட அப்பா யார் தெரியுமா, யாக்கூப். யாக்கூப் என்ன சொல்கிறாரு, எகிப்து நாட்டில் இது மாதிரி நிறைய தானியங்கள் இருக்குது, நீங்கள் அங்கே என்ன பண்ணுங்கள், நம்ம சாப்பிடாமல் இருந்தால் என்ன பண்ணிடுவோம், செத்து போயிடுவோம்ல. அப்போது நம்ம செத்து போகாமல் உயிரோடு இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம காசு கொடுத்து ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு யாக்கூப்பு யாக்கோபோட பசங்க கிட்ட சொல்கிறாங்க. தானியங்கள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சாப்பிட்ற அரிசி, உளுந்து, பருப்பு, இது எல்லாமே தானிய வகை தான் ஓகேவா? இந்த மாதிரி தானியங்கள் இப்போ நம்ம நாட்டில் பஞ்சம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி யாக்கோபுக்கு தெரிஞ்சதுனால யாக்கோப் என்ன பண்ணுறாங்க, அவனோட பிள்ளைங்களை அந்த எகிப்து நாட்டுக்கு அனுப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் தானியம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அவனோட பிள்ளைங்கள் என்ன பண்ணுறாங்க, எகிப்து நாட்டுக்கு வராங்க. எகிப்து நாட்டில் யார் இருக்கா, யோசேப்பு இருக்கார். இப்போ யோசேப்பை அவங்க வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் நாட்டில் பஞ்சம் வந்துருச்சு, எங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் தானியங்கள் வேணும், நாங்கள் காசு கொண்டு வந்திருக்கோம், காசை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு தானியம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க, யாருன்னு, யோசேப்போட அண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் யோசேப்போட அண்ணாங்களுக்கு இது யோசேப்புன்னு தெரியவே இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு பார்க்குறாரு, 10 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் யோசேப்புக்கு ஒரு தம்பி உண்டு. இப்போ யோசேப்புக்கு அவன் தம்பி மேலே ரொம்ப பிரியம். இப்போ என்னோடய தம்பியை காணுமே, தம்பிக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் 10 பேர் தானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்கான், தம்பியை நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், தானியம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அவங்கள எகிப்திலேயே அடைச்சி வச்சுருக்காரு, எதுவுமே கொடுக்காமல். 3வது நாள் அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு, சரி நான் ஒரு ஐடியா தரேன், ஒரு ஆளை இங்கே விட்டுட்டு போங்க, மிச்ச 9 பேரும் என்ன பண்ணுங்கள், இந்த தானியங்கள் எல்லாம் கொண்டு போய் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுங்க. சம்டைம்ஸ் அவங்க 3 நாள் சாப்பிடாமல் இருந்தால் இறந்து போயிடுவாங்கல்ல, அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இந்த தானியத்தை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானிய சாக்கு அந்த தானியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, 10 பேருக்கு கையிலையும் சாக்கில் போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துடுறாங்க. இதை மாதிரி தானியம் வாங்கணுன்னா என்ன பண்ணணுன்னா நம்ம காசு கொடுக்கணும். அதுக்காக அவங்க கொண்டு வந்த பணம் சரியா, இந்த பணத்தை அவங்க கொடுத்து அந்த தானிய சாக்கை பெற்றுக்கொண்டாங்க.
அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அந்த சாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா சாக்குக்குள்ளே என்ன இருக்குது? இந்த தானியங்களும் இருக்குது, இந்த பணமும் இருக்குது. பணம் கொடுத்து தான் தானியம் வாங்க முடியும். ஆனால் சாக்கை ஓப்பன் பண்ணதும் இந்த பணம் இருந்ததும் ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ என்ன இது, இந்த சாக்குக்குள்ளே இவ்வளோ பணமும் இருக்கே, இது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க. அந்த வேளையில் யோசிப்பு என்ன பண்ணியிருக்கலாம், இந்த அண்ணாங்க தானே அவனை குழியில் போட்டாங்க, அடித்தாங்க, விற்றாங்க, அவன் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு. இப்போ யோசிப்பு என்ன பண்ணியிருக்கலாம், சாப்பாடு கொடுக்காம தானியம் கொடுக்காம அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். இல்லை, நான் இப்போ பெரிய அதிகாரியாக இருக்கேன், நான் அவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன், இல்லை கொன்று கூட போட்டிருக்கலாம். ஆனால் யோசிப்பு அவங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, அவங்க அவனுக்கு பண்ண செயல்களை மன்னித்து அவங்கள அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. யோசிப்புக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்னென்ன பண்ணார், மன்னிச்சார். ஏன் மன்னிச்சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல யோசிப்பை குழியில் போட்டாங்க, குழியில் போட்ட கோவம் இருக்கும், வித்துட்டாங்கன்னு கோவம் இருக்கும், அவன் ஜெயிலுக்கெல்லாம் போனான். ஆனால் இப்போ நல்ல அதிகாரியாக இருக்கான், கடவுள் அவன் கூட இருந்ததுனால. ஆனால் அதை நினச்சி அவங்கள என்ன பண்ணியிருக்கலாம், மன்னிக்காமல் தண்டிச்சிருக்கலாம். ஆனால் யோசிப்பு என்ன பண்ணார், மன்னிச்சார். பழசெல்லாம் என்ன பண்ணாங்க, மறந்துட்டாங்க. தன்னுடைய அண்ணா எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறந்து போய் என்ன பண்ணா, அன்பு செய்தான். அன்பு செய்தான்னு என்ன, அந்த தானிய சாக்கில் தானியங்கள் நிறைய கொடுத்ததோடு அந்த பணத்தையும் வச்சு திருப்பி கொடுத்துட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். இப்போ நம்மளும் என்ன பண்ணணும், இது மாதிரி நம்மளை யாராச்சும் நம்ம மேலே குற்றம் சுமத்தியிருந்தாலோ, இல்லை நம்மளை கஷ்டப்படுத்தியிருந்தாலோ, கொடுமைப்படுத்தியிருந்தாலோ, நாம் என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் மறக்கணும், மன்னிக்கணும், அவங்கக்கிட்ட அன்பு செஞ்சு அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். சரியா?